ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓவும் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் அதாவது தத்துவங்களை மட்டும் இல்லாமல் புத்தகங்களை மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சூட்சமமான நுணுக்கமான ஆன்மீக சிந்தனைகளை அனுதினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து நவக்கிரக சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நவக்கிரகங்களுக்கு உண்டான உண்மையான சிறப்பு என்ன உண்மையான சிறப்புகள் பெற்ற அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை பயப்பதற்கு எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கணும் பொதுவாகவே ஒவ்வொரு நவகிரகத்துடைய ஆதிபத்தியம் என்ன உங்களுடைய ஜாதகத்தில் அதே நவகிரகம் நல்ல நிலைமையில் இருந்தால் என்ன நல்லது அதே நவகிரகம் உங்களுக்கு நீச்சம் பெற்று இருந்தது பெறுவதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து நுணுக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து சந்திர பகவானை வந்து இந்த ஆஸ்ட்ரோ திரிசிட்டி நிகழ்ச்சியில் சந்திர பகவானை பற்றி நீங்கள் நிறைய சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன்னு கேட்டோம்னா இந்த சந்திர பகவான் வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுதான் அந்த ஜாதகருக்கு ராசியாக இருந்துகிட்டு இருக்குது யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில ராசி இருக்குதோ இல்லையோ ஆனால் தன்னுடைய ராசி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கும் இல்லையா ராசியான வாழ்க்கை அமையுதோ இல்லையோ தன்னுடைய ராசி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதற்குண்டான ஒரு அமைப்பு நிறைய பேர் இருந்துகிட்ருக்கும் அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அதாவது நவ கிரகங்களிலேயே சுப கிரகம் மட்டுமல்ல தேய்பரே சந்திரன் வரும்பொழுது பாப கிரகமாக ஒரே கிரகம் வந்து சுபகிரகமாக இருக்கலாம் ஒரே கிரகம் பாவ கிரகமாக இருக்கலாம் ஆனால் இந்த சந்திரபகவான் வந்து சுப கிரகமாகவும் இருக்கும் அதே மாதிரி பாவ கிரகமாகவும் இருக்கும் எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திர பகவான் வளர்பிரை சந்திரனாக இருக்கும் பொழுது சுப கிரகமாகவும் தேய்பிரை சந்திரனாக இருக்கும் பொழுது பாவ கிரகமாகவும் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறது அப்போ இந்த சந்திர பகவானுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரக சாஸ்திரப்படி சந்திர பகவானுக்கு மனோகாரகன் என்று மாதூர் காரகன் என்று இரண்டு சிறப்புகள் வந்துட்டுருக்குது மனோகாரகன் அப்படின்னா உங்களுடைய மனசு ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் சரி அவர் எடுக்கக்கூடிய முடிவு தெளிவாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த தெளிவில் வந்து உறுதி இருந்துகிட்டு இருக்கணும் இந்த இரண்டும் இருந்தால் இந்த வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சம்பத்துகள் அப்படிங்கறது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள முடியும்கிறது பொதுவான விதி அந்த வகையில் இந்த சந்திரபவன் வந்து மனோகாரகராக இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறது வழக்கமான வாழ்க்கையில் வரக்கூடிய குழப்பங்களை வந்து அடியோடு நிவர்த்தி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே சுய முடிவு எடுக்கக்கூடிய இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இந்த சந்திரபவனுடைய

தப்பிச்சிக்கக்கூடிய பாக்கியங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி மனோகாரகராகவும் மாதிர்காரகராகவும் விளங்கக்கூடிய இந்த சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருந்தார் இந்திர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை இந்த இந்திர யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா நல்ல அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்திர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் கிடைக்குது இந்த இந்திர யோகத்துடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வாழுகிற வாழ்க்கையில் எல்லா விதமான சம்பத்துக்களையும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் எல்லா விதமான பட்டம் பதவிகளையும் எல்லா விதமான சுக போகங்களையும் வாழுகிற காலத்திலேயே அனுபவிக்கக்கூடிய வாய் வாய்ப்பு இந்த இந்திர உண்டான மிகப்பெரிய சிறப்பு அந்த இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை சந்திர பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அப்போது இந்த சந்திர பகவான் வரும்பொழுது இந்த இந்திர யோகம் அதாவது பெண்களால் சுகம் கிடைக்கிறது பெண்கள் பெண்கள் மத்தியில் பிரபல்யம் கிடைக்கிறது வயது ஆனால் கூட இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி கொடுக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலாக கற்பனை வளத்தை வந்து பெருக்கக்கூடியது சிக்கலான சூழ்நிலைகளில் வந்து தெளிவான முடிவெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது அதே மாதிரி எவ்வளவு பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் அந்த நிர்வாகத்தை கண்ணில் பார்த்தாலே கையால் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அல்லது தன்னுடைய அறிவால் வந்து நிர்வாகத்தை நடத்தி காட்டக்கூடிய ஆயிரம் பணியாளர்கள் இருந்தால் கூட அவர்களை கட்டி அணைத்து இழுத்து அணைத்து அதாவது அமைப்பு இந்த உண்டான மிகப்பெரிய சிறப்பு இப்படிப்பட்ட இவ்வளவு வந்து எந்த எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய ராசியாக நிர்ணயம் செய்யப்படுது பொதுவாகவே சூரிய பகவான் அதாவது நவகிரக சாஸ்திரப்படி சூரிய பகவான் வந்து நவகிரகங்களுக்கு தந்தையாகவும் அதே சமயத்தில் சந்திர பகவான் தாயாராகவும் பாவிக்கப்படுது அந்த மாதிரியான ஒரு செயல்களும் அந்த மாதிரியான ஒரு ஒரு சில விஷயங்களும் மனுஷாருடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறது அந்த வகையில் இந்த சந்திர பகவான் ராசியில் இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த வீடு கடகராசிங்கிறது சந்திர பகவானுக்கு சொந்த வீடாகவும் அதாவது ஆட்சி பலம் பெற்ற வீடாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்கு சந்திர பகவான் மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய வல்லமை இயற்கையாகவே அமைஞ்சிருது அதே மாதிரி இந்த சந்திர பகவான் பொதுவாகவே ராசியில் இருந்தார் அப்படின்னா உச்சம் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஆட்சி பலத்தை விட உச்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கனவு கண்ட எதிர்பார்த்த மிகப்பெரிய சம்பத்துக்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத விட எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சந்திர பகவான் ரிஷபராசி ராசியில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மனநிலையில வந்து அதிகபட்சமான ஒரு திடகாத்திரம் ஒரு திட திடநிலையில் உள்ள ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கடக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு அப்படிதான் கடக ராசியில சந்திர பகவான் ஆட்சி பலம் பெறுவதனால இந்த கடக ராசிக்காரர்கள் பகல் முழுவதும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு சிந்தனை பண்ணினாலும் அதில் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய உயரம் கிடைக்காத ஒரு நல்லது ஒரு முடிவு அல்லது நல்லது ஒரு விடிவு இரவு நேர சிந்தனையில் இரவு நேர சிந்தனைகளில் வந்து நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய இரவு நேர பயணங்கள் வந்து உங்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய இரவு நேர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக உள்ள ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சந்திர பகவான் ஆதிக்கம் வந்து கடகராசிக்கும் பகல் முழுவதும் இரவு நேரம் பண்ணக்கூடிய சிந்தனைகளுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்குதுங்கிறது பொதுவான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் சந்திர பகவான் கடகராசியில் ஆட்சி வீடாகவும் அதே சமயம் உச்ச பலம் பெற்றும் இருக்கிறது ஒரு சிறப்பு இந்த சந்திர பகவான்

பொதுவாக சந்திர பகவான் விருச்சிக ராசியில் இருந்தார் அப்படின்னா நீச்சம் அப்படிங்கிற அதாவது தன்னுடைய நிலையில் வந்து பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு அந்த மாதிரி இந்த சந்திர பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் சரி அல்லது வந்து மோசமான பாதகமான இடத்துல இருந்தாலும் சரி இந்த சந்திர பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பொதுவாகவே பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு வச்சுக்கிறது அதே மாதிரி அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாள் வரக்கூடிய மூன்றாம் பிறையை வந்து பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது அதே மாதிரி மூன்றாம் பிறையை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய உள்ளங்கையை வந்து பார்த்துக்கிறது ஆண்களாக இருந்தால் வலது உள்ள பெண்களாக இருந்தால் இடது உள்ளங்கை அதே மாதிரி திருமணமான தம்பதியராக இருந்து வைங்களே அந்த ஆண் வந்து தன்னுடைய மனைவியுடைய முகத்தை பார்க்கறது திருமணமாகாத இளம் வயதில் உள்ளவங்க வந்து தன்னுடைய தாயாரை பார்க்கறது மூன்றாம் பிறை பார்த்துட்டு தன்னுடைய தாயாரை பார்க்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடு வச்சுக்கிட்டாலே போதுங்க இந்த சந்திர திசையில் இந்திர யோகத்தையும் பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளையும் சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கை விடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்